பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க வெற்றி, வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஏன் வேலையெல்லாம் இருக்கட்டும், ஆசிரமத்துக்கு அப்பத்தாவா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அப்பத்தாவா ஆசிரமத்துல சேர்த்தாச்சு. என்ன சுந்தரி, அவங்களே பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ரிட்டையர்ட் ஆபீசரா அனுப்பிருக்கலாமே. என்ன வெற்றி, நீங்களும் மத்தவங்கள மாதிரி அப்பத்தாவ சாதாரணமா நினைச்சிட்டீங்க. நான் ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு அப்பத்தா தான் சரியா இருப்பாங்க. அவங்க சுந்தரியோட அப்பத்தாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உங்களை நான் தப்பு சொல்லல சுந்தரி, நீங்க முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெறும்னா இன்னொரு ஆள் யாரையாவது நிஜமாவே ரேர் பிளட் குரூப் இருக்கிறவங்களா பார்த்து அங்க அனுப்புங்களேன். அப்பதான் அப்பத்தாவுக்கு சேஃப்டி இருக்கும். அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது வெற்றி. அப்பத்தாவே இந்த ஆபரேஷனுக்கு போதும். சரி சுந்தரி, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்றேன். ஓகே வெற்றி, எமர்ஜென்சினா நான் கால் பண்றேன். ஓகே. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டியம்மா, அவங்க எடுத்துக்குள்ள என்ன தைரியத்துல காந்திமதி அம்மாவை அனுப்புன? அப்பத்தா தான் இதுக்கு சரியானவங்கம்மா. இல்லம்மா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனம்மா. பாவம் அவங்களே வயசானவங்க வெகுளி, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு. நீங்க இப்படி சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆனா ராஜப்பாவை உள்ள தூக்கி வைக்க இதை விட்டு வர வழியே இல்லம்மா. கவலைப்படாதீங்கம்மா, அப்பத்தாவுக்கு எதுவுமே ஆகன விட மாட்டேன். கடவுளே, என் மகளுக்கான மாதிரி அந்த அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அவங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் இன்னைக்கு போலான்னு எவ்வளவு ஜாலியா இருந்தேன் தெரியுமா? உங்களை நம்பினது வேஸ்டா தான் போச்சு. நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்கம்மா. என்ன கீழே இறக்கி விடுங்க. இங்க பாரு, என்ன தமிழ், அம்மாவுக்கு வேலை இருக்குல்ல, நீ என்ன புரிஞ்சுக்கலனா வேற யாரு என்ன புரிஞ்சுப்பா? போமா, நான் உங்க கூட பேச மாட்டேன், இறக்கி விடு. சுந்தரி, உங்க அப்பத்தா வெளியே எங்கயும் தங்க மாட்டாங்க, எங்க அனுப்பி வச்சிருக்க? அவங்களுக்கு எந்த இடமும் அவ்வளவு சீக்கிரம் செட் ஆகாதே. எப்படி புது இடத்துல இந்த வயசான காலத்துல சமாளிக்கிறாங்களோ. அவங்க வாசுதேவன் சார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவாங்க. சுந்தரி, அப்பத்தா போன் கூட வீட்டுலதான் இருக்கு. வாசுதேவன் வீடு நம்ம ஏரியால தானே இருக்கு. இங்க இருக்க இடத்துக்கு எதுக்கு அவங்க அங்க போய் தங்கணும்? அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட உங்க ஆபீஸ் ஆளுங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து ட்ரிப் போறதா தான சொன்னாங்க. நீ என்னடானா வாசுதேவன் வீட்ல இருக்காங்கன்னு சொல்ற? அவங்க வாசுதேவன் சார் வீட்ல இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஆமா, இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல மாலினி. வாசுதேவன் சார் ஃபேமிலியும் அந்த ட்ரிப்ல இருக்காங்க. அவங்க அப்பத்தாவ நல்லா பாத்துக்குவாங்க, இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவாங்க. அவங்க கிட்ட பேச கூட முடியல. இன்னும் ரெண்டு நாள் தானே மாலினி, வந்துருவாங்க. நான் வெறும் உன் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்றேன். அவங்க இல்லாதது எனக்கு என்னமோ வருத்தமா இருக்கு சுந்தரி. எனக்கும் தான், அவங்க இருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, டைம் பாஸ் ஆகும். எனக்கு என்னமோ அவங்க இல்லாதது வீடே வெறிச்சோடி கிடக்குற மாதிரி இருக்கு. நான் அப்பத்த கிட்ட காலையிலே பேசிட்டேன்,
அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க. தமிழ் செல்லம், அம்மா வர வரைக்கும் சமத்தம் அக்கிலன் கூட பலாடிட்டு இருக்கணும். இங்க அப்பத்தா இல்லன்னு வேற யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, சரியா? சரி சரி, நீங்க போங்க. என்னோட உங்களுக்கு வேலை தானே முக்கியம். போச்சுக்காதரா செல்லம், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. நாளைக்கு அம்மா கண்டிப்பா உன்னை மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? பாட்டும் சொல்லி தரேன். சரி ஓகே. அகிலன், நீங்களும் தமிழ் பாப்பாவும் சமத்தா விளையாடணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், சரியா? தமிழ, நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ஓகே தமிழம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி வர, பாய். வர தமிழ், பாய். வரமாளினி, வரத்த, பாய். வரமா.